ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 47. கார்மண்ய ஏவாதிகாரஸ்தே மா பாலேஷு கடாச்சன மா கர்மபாலஹேதுர் பூர் மா தே சங்கோஸ்த்வ அகர்மணி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யவே உனக்கு பூர்ண உரிமை உண்டு. செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களுக்கு காரணமாய் உன்னை நீ எண்ணாதே. செயல் அற்ற நிலையும் நீ விருப்பம் கொள்ளாதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், எப்போதுமே நம்ம செய்கிற செயல்களுக்கு அந்த முடிவுக்கு நம்ம தான் காரணம்னு நம்ம கருதக்கூடாது. அந்த பலன்களிலையும் நம்ம ஆசை வைக்கக்கூடாது. நம்ம செய்கிற செயல் ஒன்றாக இருந்தாலும் அந்த செயல் உயர்ந்ததாக இருக்கணும். அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கணும். தாழ்ந்த பயன் அந்த மாதிரி உள்ள செயல்களில் நம்ம ஈடுபட்டோம்னா மறுபடியும் அந்த செயல் நம்மளை சம்சாரத்தில் போட்டு அழுத்திடும். காரணமே இல்லாத காரியமா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம செய்கிற காரியத்துக்கு காரணம் எப்போதுமே நாம தான். ஆனால் பகவான் இங்கே என்ன குறிப்பிட்டுறாருன்னா, நம்ம புரிகிற செயல்களை நம்மளுடைய கடமையாக நம்ம என்றைக்கும் செய்யணும். அதோட பலன்களை எதிர்பார்க்க கூடாது. ஒதுங்கி கொண்டு காரியம் செய்ய வேண்டும். இதை தான் பகவான் இங்கே தெளிவுபடுத்துகிறாரு. அப்படி நான் அந்த பலன் மேலே ஆசைப்படக்கூடாதுன்னா அதுக்கு நான் அந்த செயலை புரியாமலே இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்றைக்குமே ஒரு செயலோட முடிவுக்கு அல்லது காரணத்துக்கு நம்ம மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு செயலை நடத்துறதுக்கு 5 விதமான விஷயங்கள் ஒத்து உழைக்கணும். பரமாத்மா, ஜீவாத்மா, நம்முடைய உடல், நம்மளுடைய புலன்கள், அப்புறம் நம்மளுடைய பிராணவாயு, இதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு செயல்லையே ஈடுபட முடியும். அதனால் நம்ம எப்படி நம்ம தான் ஒரு செயலுடைய முடிவுக்கு காரணம்னு சொல்ல முடியும்? இதை புரிய நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது குறிப்பிட்ட நேரத்தோட தாமதமாக போயிட்டோம்னு வச்சுக்கோம். அங்கே பலரும் நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அப்போது அங்கே உள்ளவங்க நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா, ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வர வழியில் சரியான மலை, அல்லது என்னுடைய காரை ஓட்டி கொண்டு வந்தவர் மிக தாமதமாக வந்துட்டார், அல்லது என்னுடைய அந்த கார் பழுதடைந்து போயிடுச்சு, அப்படி இப்படின்னு பல காரணங்களை நம்ம சொல்லி சமாளிப்போம். ஆனால் அதே ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டோம்னா, அல்லது அதற்கு முன்பாகவே போய் அங்கே தயாராக இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை கேட்டால், நீங்கள் இவ்வளோ வெள்ளனே வந்துட்டீங்களே எப்படி அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும்? எந்த நிகழ்ச்சிக்கும் நேரத்தோடு செல்வது தான் என்னுடைய கொள்கை. எனக்கு நேரத்தவறி எதையும் செய்து பழக்கமில்லை. நான் எப்பொழுதுமே நேரத்தை கடைபிடிப்பேன். அப்படி இப்படின்னு நம்ம தான் அந்த செயலுக்கே காரணம்னு
காட்டிக்குவோம். உண்மையிலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் இன்னைக்கு வரும்போது வாகன நெரிசல் இல்லை, என்னுடைய வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தவர் ரொம்ப நேரத்தோடே வந்துட்டார், என்னுடைய வாகனம் பழுதடையவில்லை, நல்ல ஒரு நிலையில் இருந்தனால நான் ரொம்ப விரைவாக வந்துட்டேன் அப்படின் தானே நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். வெற்றி அடைந்தால் எப்பொழுதுமே நம்ம மட்டுமே அதற்கு காரணம் என்று வாகை சூடி கொண்டுவோம். அதே போல் ஒரு தோல்வியோ அல்லது ஒரு துன்பமோ நிகழ்ந்துட்டா ரொம்ப சுவண்டு போய் அல்லது அதுக்கு நிறைய பேரை காரணமாக காட்ட முயற்சி பண்ணுவோம். இது ரெண்டுமே தவறான செயல்கள். அதனால தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, என்றைக்கும் நம்ம கடமையை நம்ம செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்கிற கடமையோட முடிவில் வர பலன்களை நம்ம எதிர்பார்த்து அதுக்கு நாம தான் காரணம் என்றும் கருதக்கூடாது. அந்த பலன்களில் ஆசை வைக்க கூடாது. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போருக்கு போக சொல்கிறாரு. ஏன்னா இந்த போரில் ஒருவேளை அர்ஜுனன் மடிந்து விட்டால் அவருக்கு கண்டிப்பாக ஸ்வர்கம் கிட்டும், அல்லது ஒருவேளை இந்த போரில் அவர் ஜெயிச்சிட்டார்னா அவர் அவருடைய ராஜாங்கத்தை ஆளலாம் சந்தோஷமாக. ஒருவேளை இது இந்த பலன்களை எதிர்பார்க்காம பகவான் கொடுத்த கட்டளையாக எடுத்து இந்த போரில் அவர் பங்கு கொண்டார்னா அவருக்கு முக்தி அடைய வாய்ப்பு உண்டு. அதை தான் உயர்ந்த பலன் அப்படின்னு கருதவும். பகவான் அவருடைய வார்த்தைகள் வேத வாக்கியங்களில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம பின்பற்றி நடந்தால் அதுதான் உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய செயல்கள். இந்த செயல்கள் எப்பொழுதுமே அந்த பலன்கள் அழிஞ்சி போகாது, நித்தியமாக இருக்கும், எப்போதும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த செயலோட பலன்கள் முடிஞ்சு போயிருமோங்கிற பயம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா.